கடலூர் மாவட்டத்தில் சிறுமிகளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாதிரியார் அருள்தாசுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் கடந்த 2014 ஜூன் மாதம் காணவில்லை என பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். காவல்துறையின் அதிரடி தேடுதல் வேட்டையில் இரு சிறுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பின்னர் நடத்திய விசாரணையில் சிறுமிகள் இருவரையும் திட்டக்குடியில் வசித்து வரும் பாதிரியார் அருள்தாஸ் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரிய வந்தது. இதேபோல் திட்டக்குடியைச் சேர்ந்த தனலட்சுமி, மேகலா, நெல்லிக்குப்பம் ராதா, கோயிலூர் கூட்டுரோடு பாத்திமா, சேலம் அன்பு ஆகியோர் இந்த சிறுமிகளை விடுதியில் தங்க வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அதிரடியாக 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் 16 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் குற்றவாளிகள் 8 பேர் ஆண்கள், 8 பேர் பெண்கள் ஆவார். அதன்படி குற்றவாளிகளான கலா, தனலட்சுமி, ஸ்ரீதர், பாத்திமா ஆகியோருக்கு 2 ஆயுள் தண்டனை மற்றும் 42 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மத போதகர் அருள்தாசுக்கு 30 வருட சிறை தண்டனை விதித்தும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பாலசுப்ரமணியன், ஆனந்தராஜ் ஆகியோருக்கு தலா 4 ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டது.